لا يمكنك ان تكون هناك
Thank you.
família. Thank you.
خبريلا لا ولا بقى انا بقول لك عامل ايه يا جماعه شمس انا طب خبري لي Thank you.
பின்னுக்கு வரைக்கும் இருக்கிற அப்படியா கொஞ்சம் பின்னாலையும் போகும் நேரம் இறங்குறபடியால முன்னுக்கு போனா நல்லது. பின்னால அணிய தீபங்கள் ஏற்றுப்படுவதற்காக காத்திருக்கிறது. நேரம் இறங்குறபடியால நாங்கள் ஆயத்தப்படுவோம். கலை கவசங்களையும் நாங்கள் காட்டிக் கொள்வோம். மாணவர்களுக்காக ஒரு நாள் கலையில் உடைகள் எல்லாம் அண்ணன் அண்ணன்
Thank you.
I'm going to go to the hospital.
27 ஆ ஜெரி முடிஞ்சார் சந்தேகம் வந்து 27 நம்ம மாவடி முன்மாரி தூயிரம் இல்லத்தில்
சரியாக 6 மணி 5 நிமிடத்துக்கு நாங்கள் பலமை கொண்டு இன்னும் அந்த துயரம் இல்லத்திலே எங்கள் மண்ணுக்காக போராடி ஆகுதியான மாவீரனுக்காக நாங்கள் விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள். பல தடைகள் பல அச்சுறுத்தல்கள் இதையும் தாண்டி எங்களுக்கு எதிராக போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டு தடை உத்தரவு கூட எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. நாங்கள் இங்கு பல சோதனைகளை செய்திருந்தோம். நேற்று அதை கூட கட்டி அதை அவற்றிருந்தார்கள், அவருக்கு அதை தடை செய்திருந்தார்கள். இன்று கூட நாங்கள் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்திலே சென்று தடை உத்தரவை மீள் பரிசீலனை செய்து அதற்கான உத்தரவு பெற்றுவிட்டு நாங்கள் மஞ்சள் சிவப்பு கொடியை கட்டுகின்ற போது கூட கொக்கொடிச்சோலை போலீசார் எங்களை தடுத்திருந்தார்கள். அவ்வாறு தடுத்ததற்கு பிற்பாடு இந்த தீபங்களை ஏற்றுகின்ற போது கூட இந்த கம்பத்திலே தீபம் ஏற்ற முடியாமல் அதை தடுத்திருந்தார்கள். இதையெல்லாம் நாங்கள் எதிர்கொண்டு வளமை போன்று செய்வதை நாங்கள் இந்த முறையும் செய்திருக்கின்றோம். ஆகவே மண்ணுக்காக நாங்கள் போராடிய எங்கள் மாவீரர்களை நினைவுபடுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமையாக இருக்கின்றது. எங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய 33 துயிலும் இல்லங்கள் இருக்கின்றது. அதில் 12 துயிலும் இல்லங்களிலே இன்று வரை இராணுவம் அதில் ஆக்கிரமித்திருக்கின்றது. இருக்கின்ற அந்த துயிலும் இல்லங்களில் கூட நாங்கள் செய்ய முடியாமல் இருக்கின்றோம். மட்டக்களப்பிலே இருக்கக்கூடிய 4 துயிலும் இல்லங்களில் தாண்டியடி துயிலும் இல்லத்திலே தொடர்ச்சியாக இராணுவம் மையப்படுத்தியிருக்கின்றார்கள். அதற்கு வளமையாக அதற்கு பக்கத்திலே நாங்கள் மாவீரர்களுக்கான விளக்கேற்றி வந்திருந்தோம். ஆனால் இந்த முறை அதை கூட செய்ய முடியாமல் தடுத்திருக்கின்றார்கள். வாகரை தரவை துயிலும் இல்லங்களிலும் இன்று அது இடம்பெற்றிருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே இந்த மாவீரர் நிகழ்வை நாங்கள் எந்த இடையூறு வந்தாலும் தொடர்ச்சியாக அதை நாங்கள் மேற்கொள்வோம். எந்த தடைகள் வந்தாலும் கூட இந்த எதற்காக அவர்கள் போராடினார்களோ அந்த விடுதலை கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு அணியில் நிற்க வேண்டும் என்ற செய்தியை இந்த மாவீரர் தினத்தில் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக கூற வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த தீபமேற்றுகின்ற போது ஏன் அவர்கள் இறந்தார்கள், ஏன் இந்த மண்ணிலே போராடினார்கள், அந்த தீர்வு எங்களுக்கு கிடைத்ததா, அது கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக உறுதியாக உள்ள சுற்றியுடன் நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை இந்த மாவீரர் தினத்தில் நாங்கள் எல்லோரும் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். என்ன தெரியுதா? பல இக்கட்டான சூழ்நிலையில் கூட இங்கு வந்து துணிந்து எங்களுடன் நின்று ஒத்துழைத்த எமது இந்த உறவுகள் அனைவரை நாங்கள் இதை நன்றி சொல்வதற்கில்லை. எல்லோருக்கும் அந்த உணர்வு இருக்கின்றது, எல்லோருக்கும் கடமை இருக்கின்றது. அந்த வகையிலே பலர் வந்து எங்களுடன் இக்கட்டான சூழலில் நின்று எங்களுடன் ஒத்துழைத்திருந்தார்கள். அவர்களை நாங்கள் உண்மையிலே நன்றி கூறுவது மாத்திரமல்ல, அவர்கள் தொடர்ச்சியாக வரான உறுதியாக தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த பல வேலை திட்டங்கள் பல நடவடிக்கைகள் கூட தனியாக ஒரு மனிதனாகவோ அல்லது தனி இருவர் ஒருவராகவோ செய்ய முடியாது. ஆகவே இப்படியான இந்த ஒற்றுமை எங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அவர்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னண்ணா விஜயகுமாரோட நினைப்பீங்க. நான் அரசு எடுத்துக்கிறேன்.
ஆ கம்பி எல்லாம் அதுல அடிச்சு ¡Gracias!